Dear students, now we see the Pythagoras theorem. In a right triangle, the square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. The Pythagoras theorem வந்து பாத்தீங்க அப்படினா நாம ஏற்கனவே lower classலயே நாம படிச்சிருப்போம். அதையே சில கணக்குகள்ல நாம அப்ளை பண்ணியும் பார்த்திருப்போம். இந்த வருஷமே வந்து பாத்தீங்கனா நீங்க இந்த ட்ரிக்னோமெட்ரியில இந்த இதையா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பித்தகோரஸ் தியரத்தை. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் அ ரைட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த பித்தகோரஸ் தியரம் அப்படின்னாவே அது ரைட் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். என்ன மற்ற ட்ரையாங்கிளுக்கு இந்த பித்தகோரஸ் தியரம் பொருந்தாது. சரி, இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரைட் ட்ரையாங்கிள்லேயே வந்து லார்ஜர் சைடு தான் ஹைபாட்னியூஸ். So, square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால நாம் ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். சரி, இப்போ கவனிங்க. This is right triangle. Let us take the triangle ABC. இப்ப இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் ரைட் ட்ரையாங்கிள். இந்த பிங்கிறது தான் ரைட் ஆங்கிள். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த தியரத்தில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க கிவன். ஸோ இங்கே கிவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பிங்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையத்தான் எழுத போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் எந்த ஆங்கிள் இருக்குது, பிங்கிற ஆங்கிள் தான் 90 டிகிரி இல்லையா. ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. இதுவே நம்ம வேர்டிங்ஸில் கூட எழுதலாம். இன்ன ட்ரையாங்கிள் ஏபிசி, ரைட் ஆங்கிள் அட் பி அப்படின்னு. ஸோ சிம்பிளாக வந்து எழுதிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன நாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, டு ப்ரூவ். இதில் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடு ஆஃப் த ரைட் ஆங்கிள், இந்த ரைட் ஆங்கிளுடைய ஆப்போசிட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைபாட்னியூஸு. த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ். ஸோ ஏசிங்கிறத ஹைபாட்னியூஸு. ஸோ இங்கே ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ் ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அதர் டூ சைட்ஸ்னால் ஏபி பிசி. ஸோ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட். ஸோ இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஏசி ஸ்கொயர்ட் அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். சரி, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் ஏதாவது இதில் கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா அப்படின்னா பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பியில் இருந்து ஒரு ஆல்டிடியூடு வரைய போகிறோம். எதுக்கு, ஏசிக்கு வரைய போகிறோம். அதையத்தான் எழுத போகிறோம். பாருங்க, இப்போ ஏசிக்கு வரைகிறோம் அப்படின்னா இந்த பியில் இருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். பாருங்க, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை தான் நாம் என்னென்னு எடுத்துக்கிறோம், டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதையத்தான் நாம் இங்கே எழுத போகிறோம். என்னென்ன, இடி ரா பிடி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏசி. ஸோ இந்த பிடிங்கிறத எதுக்கு பர்பண்டிகுலர்னா ஏசிக்கு பர்பண்டிகுலராக வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டோம். சரி,
So perpendicular na ve 90 angle BDC ingiradhu 90 degree BDA appingira indalla irukra angle um 90 degree sari ipo ini tha nama enna panna porom proof panna porom proof sari inga vandu paathinga appadina nama proof pandradhukku nammalku elimiya irukiraga solra idha first triangle nu eduthukala idhaiya second triangle nu eduthukala adhu nu solla pona right triangle அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இந்த செகண்ட் ஒன்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரையாங்கிள் தான் பிடிசி அப்புறம் வந்து இந்த ரெண்டும் சேர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் ரெண்டு ரைட் ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படின்னாவே இது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க மறுபடியும் ஒன் டைம் அதையும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் சரி இப்போ என்ன பண்ணுறோம்னா என்ன ஃபர்ஸ்ட் வி கம்பேர் த ட்ரையாங்கிள் ஒன் அண்ட் த பிக்கர் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியோட கம்பேர் பண்ண போகிறோம் சரி கவனிங்க என் ட்ரையாங்கிள் ஏடிபி இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இதை எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிக்கர் ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ண போகிறோம் ட்ரையாங்கிள் ஏபிசி இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி பெரிய ட்ரையாங்கிள்னா ஏபிசி ரெண்டுக்குமே இந்த ஏங்கிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்லேயுமே ஆங்கிள் ஏ இருக்குது இந்த பெரிய ட்ரையாங்கிள்லேயும் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது ஸோ ஏங்கிள் ஏ இஸ் காமன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் இந்த டிங்கிறது ரைட் ஆங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிறது ரைட் ஆங்கிள் ஸோ ரெண்டுமே ரைட் ஆங்கிள்ங்கிறனால ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ ஏங்கிள் ஏ டிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி இந்த ரெண்டும் ஏன் ஈக்குவல்னா ரெண்டுமே ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ஸோ இந்த ஏடிபி இந்த ஆங்கிள் இதுவும் ரைட் ஆங்கிள் அதே மாதிரி ஏபிசி இதுவும் ரைட் ஆங்கிள் இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஸோ இதை படிச்சிருப்பீங்க ஏஏ சிமிலாரிட்டி அப்படின்னு ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கும்போது இப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாவே தேர்ட் ஆங்கிள் இஸ் ஆல்சோ ஈக்குவல் ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏடிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள்னு படிச்சிருப்பீங்க ஏஏ சிமிலாரிட்டின்னு ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டியில் ட்ரையாங்கிள் ஏடிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னாவே ஸோ தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் இதில் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது ரொம்ப எளிமையானது தான் இப்போ பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் ரெண்டையும் ட்ரா பண்ண போகிறோம் இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறோம் கவனிங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஏடிபி இன்னொரு ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி அதையும் ஷேப் மாற்ற போகிறோம் நீங்கள் ஒரு வந்து சாக் பேப்பரில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஷேப்பில் வந்து இதை மாற்றி வைக்க போகிறோம் ஸோ இது நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ டிபி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் டி
ஸோ இங்கே பெரிய ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள்னா அது பி. அப்புறம் நாம் படித்தோம் ஆங்கிள் ஏ இஸ் காமன், ஸோ இங்கே ஏ இருக்குதுன்னா இங்கேயும் ஏ இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து சி இருக்கும். ஸோ இது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள், இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏடிபிங்கிறது இது. இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷ்னல்னால் நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஸ் சைடும் இந்த பேஸ் சைடும் தான் கரஸ்பாண்டிங் சைடு, அந்த ரெண்டும் ப்ரொபோஷ்னல் அப்படின்னாவே ஏடி பை ஏபி ஈக்குவல் டு. அடுத்த கரஸ்பாண்டிங்னா அந்த ஏபி ஏசி, ஏபி பை ஏசி. அடுத்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னா இது பார்த்தீங்கன்னா இது பிடி பை, இங்கே கரஸ்பாண்டிங் சைட்னா பிசி. ஸோ இதுதான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னாவே தே ஆர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னால் ஏடி ஏபி தான் கரஸ்பாண்டிங் சைடு, ஏபி ஏசி கரஸ்பாண்டிங் சைடு, இந்த பிடி பிசி கரஸ்பாண்டிங் சைடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இருந்தால் போதும், இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மூணுமே ஈக்குவல் தான், ஸோ நம்ம எந்த ரெண்டை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ரெண்டை எடுத்துக்கிறோம். ஸோ இதையை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணலாம், இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஏபி இன்ட்டு ஏபி, ஸோ ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடி இன்ட்டு ஏசி. ஸோ ஈக்குவேஷன் ஒன். இதையை வந்து நீங்கள் மெமரியெல்லாம் பண்ண தேவையில்லை, நாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஈஸியாக எழுதிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சுக்கிட்டோம். இது ஃபஸ்ட்டு பார்ட், இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது ஃபஸ்ட்டு பார்ட். இதே மாதிரி இதில் ஒரு செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் செகண்ட் பார்ட் என்னென்னா இந்த செகண்ட் ட்ரையாங்கிளையுமே இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியையும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏடிபியையும் இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியும் கம்பேர் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ட்ரையாங்கிள், அதுவும் எஸ்பெஷலி ரைட் ட்ரையாங்கிள், இந்த செகண்ட் ரைட் ட்ரையாங்கிளையும் இந்த பெரிய ரைட் ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ண போகிறோம். பாருங்க, என் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரையாங்கிள்னா பிடிசி, பிடிசி ட்ரையாங்கிள், சாரி இன் ட்ரையாங்கிள் பிடிசி கமா ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே கம்பேர் பண்ணாலும் அதே மாதிரி இந்த பிடிசிங்கிற ட்ரையாங்கிள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிற ஆங்கிள் இருக்குது. அதே மாதிரி இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள்லையும் சிங்கிற ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆங்கிள் சி இஸ் காமன். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ட்ரையாங்கிளில் எது ரைட் ஆங்கிள்னா இந்த பிடிசிங்கிறது தான் ரைட் ஆங்கிள். ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரையாங்கிளில் ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. அதே மாதிரி தான் பை ஏஏ சிமிலாரிட்டி, பாருங்க பை ஏஏ ரூல்னும் எழுதலாம், ஏஏ சிமிலாரிட்டி அப்படின்னும் எழுதலாம். சரி, இப்போ பை ஏஏ சிமிலாரிட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் செகண்ட் ட்ரையாங்கிளையும் பெரிய ட்ரையாங்கிளையும் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாவே ஸோ ட்ரையாங்கிள் பிடிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. அதே மாதிரி தான் ஸோ தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். சரி, இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிளை நாம் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணி காட்டணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, அப்படியே காட்டுறதுனால நீங்கள் ஒரு ரஃப் ஃபிகராக சைடில் போட்டு காமிச்சிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பி, கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிறேன், பிடிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் இதே ஷேப்பில் போடுங்க, இது இந்த பெரிய ட்ரையாங்கிள். ஸோ
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரா பண்ணணுங்கிறது இல்லை. அப்படி வேணும்னா நீங்கள் ஒரு ரஃப் ஒர்க்காக சைடில் கூட செஞ்சுக்கலாம் சிம்பிளாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் பி டி சி, அதே மாதிரி இந்த பெரிய ட்ரையாங்கிள் குறிக்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிங்கிறது ரைட் ஆங்கிள், பெரிய ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா பிங்கிறது ரைட் ஆங்கிள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிற ஆங்கிள் காமன். ஸோ இங்கே சி இருக்கிறதுனால இங்கேயும் சி போட்டுக்குங்க. ஸோ அப்படின்னா ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் பி குறிச்சிட்டோம் சி குறிச்சிட்டோம், இனி மீதி இதுதான் ஏ. இப்படி கரெக்டாக குறிச்சிட்டீங்க அப்படின்னா இதே அட்டையில் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஒரே ஷேப்பில் வச்சா இந்த மாதிரி தான் வரும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல்னு. ஸோ இங்கே கரஸ்பாண்டிங் சைட்ஸ் பாருங்க, இந்த பேஸ் சைடு வந்து டிசி பை இங்கே என்னது பிசி ஈக்குவல் டு, இது பாருங்க இந்த பர்பெண்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னா பிடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி. ஸோ அடுத்தது இங்கே ஹைபாட்னியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, இங்கே ஹைபாட்னியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நாம் தேவையில்லாத ஒன்றை கேன்சல் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்ய போகிறோம்னா அங்கே வந்து ஏபி ஸ்கொயர்டு வேணும், ஃபஸ்ட் ரெண்டையும் எடுத்துட்டோம். இங்கே நம்மளுக்கு பிசி ஸ்கொயர்டு வேணும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிற இதையை விட்டுட்டோம்னா இந்த ரெண்டையும் நாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூணுமே ஈக்குவல். ஸோ நம்ம எந்த ரெண்டை வேணாலும் நம்ம தாராளமாக எடுத்துக்க முடியும், அதனால் இதையை விட்டுட்டு இந்த ரெண்டையை மட்டும் எழுதுகிறோம். நீங்கள் எழுதும் போதே இதையை விட்டுட்டு கூட எழுதுறனாலும் எழுதிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஒன் டைம் நான் எழுதுகிறேன், டிசி பை பிசி ஈக்குவல் டு பிசி பை ஏசி. இங்கே அப்படித்தான், இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு ஈக்குவல்ங்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இந்த பிசி இன்ட்டு பிசி அப்படின்னா பிசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு டிசி இன்ட்டு ஏசி, டிசி இன்ட்டு ஏசி, இது ஈக்குவேஷன் டூ. இப்போ இந்த ஒன்றை ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் ஒன் ப்ளஸ் ஈக்குவேஷன் டூ. பாருங்கள் லெஃப்ட் சைடை ஈக்குவல் பண்ண, லெஃப்ட் சைடில் ஏபி ஸ்கொயர்டு, இங்கே லெஃப்ட் சைடில் பிசி ஸ்கொயர்டு ஆட் பண்ண போகிறோம். ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த ரைட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே ரைட் சைடு என்ன இருக்குது, ஏடி டாட் ஏசி ப்ளஸ் இங்கே ரைட் சைடு என்ன இருக்குது, டிசி டாட் ஏசி. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறதுனாவே லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடோட ஆட் பண்ணுறோம், இந்த ரைட் சைடை ரைட் சைடோட ஆட் பண்ணிக்கிறோம். சரி, இங்கே பாருங்கள் ரெண்டுலேயுமே காமனாக ஏசி இருக்குது, காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், ஏடி ப்ளஸ் டிசி, இங்கே டாட் ஏசியை காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இந்த படத்தில் பாருங்கள் ஏடி ப்ளஸ் டிசி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏடி ப்ளஸ் டிசி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும், ஏலிருந்து டி ப்ளஸ் டியில் இருந்து சி அப்படிங்கும் போது நமக்கு ஃபுல் லென்த்து ஏசின்னு கிடச்சிரும், ஏசி டாட் ஏசி. ஸோ ஏசி ஸ்கொயர்ட் இதையத்தான் நாம் இங்கே ஏற்கனவே எழுதியிருந்தோம் டு ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாம் எழுதி காமிச்சிருந்தோம், அதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அதாவது ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னா ஏசி ஸ்கொயர்டு, அதே தான் இங்கே இருக்குது, ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னா அது ஏசி ஸ்கொயர். ஹென்ஸ் த தியரம் இஸ் ப்ரூவ்டு. That's all.